ஜூன் 1 குரோதி வருடம் வைகாசி 19 சனிக்கிழமை தேய்பிறை நவமி திதி காலை 6:28 மணி வரை. அதன்பின் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 4:03 மணி வரை. அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. எமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். பொது நவகிரக வழிபாடு சந்திராஷ்டமம் சிம்மம். சூரிய உதயம் காலை 5:52 மணி. அஸ்தமனம் மாலை 6:28 மணி. சந்திர உதயம் அதிகாலை 1:26 மணி. அஸ்தமனம் மதியம் 1:47 மணி. மேஷராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவு தோன்றும், அலைச்சல் அதிகரிக்கும், கடவுளருளால் எண்ணியது நிறைவேறும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், வருமானம் உயரும். சிந்தித்து செயல்படும் நாள் இன்று. உங்கள் செயல்களில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும், பண வரவு உண்டாகும். லாபமான நாள், வியாபாரத்திலிருந்து தடை விலகும், பொருளாதார நிலை உயரும். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும், முயற்சி நிறைவேறும். மிதுனராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும் நாள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் அடையும் நாள். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மையான நாள். வராமல் இருந்த பணம் வரும். வியாபாரத்தில் வருவாய் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். வருமானம் உயரும். கோயில் வழிபாட்டால் துன்பம் விலகும் நாள். பணிபுரியும் இடத்தில் சில சங்கடம் தோன்றும். பணியாளர்கள் ஆதரவு உண்டாகும். வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். கடன்களை அடைப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் இழுபறி உண்டாகும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றம் அடைவீர்கள். விருப்பம் நிறைவேறும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். வருமானம் திருப்தி தரும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் வேலைகளில் கவனம் கொள்வது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். குழப்பம் அதிகரிக்கும். வேலையில் சில தடைகளை சந்திப்பீர்கள். நினைத்ததை சாதிக்கும் நாள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நண்பர்களால் பண வரவு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். அந்நியர்களால் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். துலாராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும். வருமானம் தள்ளிப்போகும். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சியில் வெற்றியை காண்பீர்கள். யோகமான நாள். விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காணும் நாள். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். விருச்சிகராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் நிலையில் உயர்வு தோன்றும். நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாகும். எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள். நீங்கள் எண்ணியதை இன்று அடைவீர்கள். கடவுள் வழிபாட்டில் மனம் செல்லும். தனுசுராசி அன்பர்களே, தடைகளை தாண்டும் நாள். உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். அலைச்சலால் உடல் சோர்வடையும். எண்ணியதை நடத்தி முடிக்கும் நாள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, எழுபறியாக இருந்த முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் செயல் லாபமாகும். நெருக்கடி நீங்கும் நாள். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். மற்றவரின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். போட்டிகளை சமாளித்து லாபம் காணும் நாள். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். கும்பராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரி செய்வீர்கள். விருப்பம் நிறைவேறும் நாள். வேலையில் உண்டான நெருக்கடி நீங்கும். நினைத்ததை அடைவீர்கள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நாள். மீனராசி அன்பர்களே, நினைத்ததை அடையும் நாள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வேலை பழுவால் மனம் சோர்வடையும். செயல்களில் தடையும் தாமதமும் உண்டாகும். குலதெய்வத்தின் அருளால் வியாபாரத்திலிருந்து தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். பொதுப்பலன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல் சாதகமாகும். எண்ணியது நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாட்டால் சங்கடம் தீரும்.